ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. என்ன வீடியோ? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திராட்சை பழம். அப்போ திராட்சை பழத்தை பற்றி தானே ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆமாங்க, திராட்சை பழத்தை எப்படி வித மூலயமா உருவாக்குறது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், வித மூலயமா ஒரு சூப்பரான சக்ஸஸ் வந்துச்சு. நான் எப்படி ட்ரை பண்ணணும் அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய இடத்துல நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன மாதிரியே நீங்களும் திராட்சை செடி விதை மூலயமா உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன காரணம்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு வர முடியும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பன்னீர் திராட்சைங்க இந்த வருஷம் நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழங்கள் இருக்குன்ட்டு. திராட்சை பழம் ஒரு கொத்தில் ஒரு பழம் பழுக்க ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொத்தில் இருக்க எல்லா பழங்களும் பழுக்க ஆரம்பிக்கும். நம்ம பழுக்க பழுக்க அதை பிடுங்கி சாப்பிட்டுடக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது ஒரு பழம் தான் பழுத்துருக்கு அதில். இப்போ இதில் வந்து பார்த்துட்டுனா மொத்தமாக பழுத்துடுச்சு. இப்போ விதை உருவாக்குறதுக்காக விதையிலேருந்து செடி உருவாக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு செடியிலேருந்து தான் பறித்து எடுத்துகிட்டு வரணுமா அப்படி நண்பர்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வாங்குறது இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற திராட்சை பழத்துலேருந்தே நான் விதை எடுக்க போகிறேன். நீங்கள் போயிட்டு கடையில் கூட போயிட்டு வாங்கிட்டு வரலாம். பன்னீர் திராட்சை வாங்கிட்டு வரலாம், கருப்பு திராட்சை வாங்கிட்டு வரலாம். நான் ட்ரை பண்ணது என்னென்னா பன்னீர் திராட்சை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பழுத்த பழமாக இருக்கிறத பார்த்து கட் பண்ணி தனியாக எடுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஏதோ கத்திலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான், என்ன தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறானா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, வீடியோக்கு டீசெண்டாக இருக்கணுமே அந்த ஒரு காரணத்துக்காக கத்தியில் கட் பண்ணுறேன். நான் உண்மையே சொல்ல போனால் கத்தியிலலாம் கட் பண்ணலாம், விதை போடவே இல்லைங்க. சாப்பிடும்போது வாயிலேருந்து எடுத்து போட்டது, சும்மா ஊனி விட்டேன், சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ அதை வந்து வீடியோவில் கொடுக்க முடியுமா? அதை கொடுக்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் டீசெண்டாக கத்தியின் மூலமாக எடுத்து வைக்கிறேன். இப்போது பழம் முத்தி இருந்துச்சுன்னா பழுத்துற பழத்தில் எப்படி இருக்குன்னா விதைகள் நல்லா பிளாக்காக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். பன்னீர் திராட்சை பொறுத்த வரைக்கும் விதைகள் கொஞ்சம் க்ரீனாகவே இருக்குங்க. நம்மளுக்கு கருப்பு திராட்சை விட கலர் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா பன்னீர் திராட்சையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கருப்பு திராட்சை குலாபின்னு சொல்லுவாங்க, அந்த கிரேப்ஸ் இருக்குது, பச்சை திராட்சை இருக்குது. இது எதை வேணாலும் வீட்டில் கிடைக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொண்டு வரலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு தேவை இந்த கிரேப்ஸ் பழம் இருந்தால் போதும், கோகோ பீட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க விதைகளை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா பன்னீர் திராட்சை பழமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட் பிளாக்காக தான் இருக்கும், பிங்கிஷ் கலர் மாதிரி. நம்மளுக்கு இவ்வளோ விதைகள் வந்து கிடைச்சிருக்கு, அதை பொறுமையாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே காய வைக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எதுவுமே காய வைக்க தேவையில்லை. நான் ட்ரை பண்ணது என்னென்னா அப்படியே ராவாக தான் எடுத்து போட்டுருந்தேன். சில விதைகள் எப்படின்னா காய வச்சிட்டுனா அதனோட தன்மை வந்து போயிடும். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது கோகோ பீட்டு எடுத்துருக்கோம். கோகோ பீட்டு எதுக்காகனா அந்த ஈரப்பதத்தன்மைக்காக தான். மண் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம். கண்டிப்பாக நான் மண் யூஸ் பண்ணலை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இது சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கப் மட்டும் தேங்காய் பஞ்சு. நீங்கள் தேங்காய் உரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பஞ்சுலேருந்து இது கொட்டிகிட்டே இருக்கும். அதை பிரித்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். சாயில் நான் யூஸ் பண்ணலைங்க, வீடியோ பதிவிலே சொல்லிடுறேன். ஒரு மூணு மூணு விதையை ஒரு ஒரு கப்புக்கும் போடுறோம். கப்புக்கு அடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கணும். எதுக்காகன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே இறங்கிறதுக்காக. நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். செடிகளுக்கு பொதுவாக சொல்கிறேன், ஆனால் இதுக்கு டெய்லியெலாம் ஊற்ற தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேலே கோகோ பீட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். விதைகளை அப்படியே மேலே போட்டு வச்சுட்டுனா வெயில் படும்போது காஞ்சி போயிடும். அதனால் ஒரு லேயர் மேலே இந்த மாதிரி கோகோ பீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா விதைகள் எதுவும் டேமேஜ் ஆக போகிறதில்ல, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனோட சீட் கோட்டுன்றது. இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு மூடணுங்க. நம்ம அப்படியே விட்டுட்டு இருந்தால் என்ன ஆகுனா வெயில் பட்ட உடனே அதில் இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே போயிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயரோ லைட்டாக தண்ணி, ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் வாங்கணும்லாம் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது கார்டனுக்காக. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் லைட்டாக கையிலே எடுத்து தொளிச்சு விட்டிங்கனே போதும். ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப தண்ணி ஊறிட்டு சதசதான்னு இருக்கணும்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக விட்டுடுங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈரப்பதம் அதில் இறங்கி போகுது அப்படின்ட்டு.
ஒரு மூணு கப்புலையும் இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தண்ணி விடுறது எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுறதுன்னு கண்டிப்பாக டவுட் வரும். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விடுங்க, அதுவே போதுங்க. இதில் ஈரப்பதம் இருக்குதான்னு மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்க. உங்களோட ஏரியாவை பொறுத்து ரெண்டு நாளில் ஈரப்பதம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா நீங்கள் ரெண்டு நாள்லேயே தண்ணி ஊற்றி ஆகணும். எங்கள் ஊரில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்ற வேண்டிய கண்டிஷன் இருக்குது. அதனால் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே கவர் பண்ண போகிறோம். இது தாங்க முன்னாடி சொன்னது, ஈரப்பதம் எல்லாமே சூரிய ஒளியினால் மேலே போயிடுச்சுன்னா அதனோட சீடு எல்லாமே காஞ்சி போயிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கு சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்டை போட்டு மேலே டைட் பண்ணிவிட்டு நேயலான இடத்துல எடுத்துமே வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சன்னல் ஓரமாக வைக்கலாம், வீட்டில் எந்த இடம் நேயலாக இருக்கோ வைக்கலாம், கார்டனில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம், மரத்துக்கு அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறதை பற்றி கேட்டுருப்பீங்க. இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு மேலே தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுனா போதுங்க ஈரப்பதம் இருக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நண்பர்களுக்கு நிறைய பேர் டவுட் என்னென்னா இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி சார் தண்ணி ஊற்றுறது? ஒன்றுமே இல்லைங்க, எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக ஒரு நாலு வாரம் என்னோடய செடி வந்து சூப்பராக முளைச்சி வந்துருக்குங்க. இது வந்து நான் பாதாம் செடி வளர்த்துட்டு இருந்தேன், அதுலேயே கிரேப்ஸோட விதை போட்ட உடனே எனக்கே தெரியல சும்மா வந்து ஊனி விட்டது தாங்க சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக விஷயனே சொல்லலாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வளர்த்தது எல்லாமே கட்டிங்ஸ் மூலயமா வளர்த்துருக்கேன், ஆனால் விதை மூலயமா உருவாக்குனதுன்னு பார்க்கும்போது இந்த டைம் தான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பன்னீர் திராட்சையோட அந்த மர பழத்தில் இருக்கிற இலை. இது வந்து புது இலை, பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட பாதாம் பிளான்ட். எனக்கு மொத்தம் ரெண்டு செடி வளர்ந்து வந்திருக்கு. நான் எவ்வளோ விதை போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் ரெண்டு செடி வளர்ந்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த விதைகள் கூட பக்கத்துலேயே அப்படியே இருக்குது பாருங்கள், அது எடுக்கக்கூட முடியல அவ்வளோ அழுத்தமாக இருக்குது. ஏன்னா நண்பர்கள் நிறைய பேருக்கு என்னென்னா அவங்களுக்கு வித் ரிசல்ட்டோடு கொடுத்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணி பார்ப்பாங்க, அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுமோ கேட்பீங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் லைட்டாக ஊற்றி விடுங்க. ரொம்ப ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வேர்வைகள் நோய் வந்து கண்டிப்பாக சேர்த்து போயிடும். செடி ஒரு லிமிட்டுக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 சென்டிமீட்டர் வளர்ந்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த கவரை கட் பண்ணி ஒரு மண்கலவை ரெடி பண்ணணும். என்னென்னா மாட்டுச்சாணத்தோட உரம், வெர்மி கம்போஸ்ட், செம்மண் இந்த மாதிரி இருக்கிற மண்கலவையை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை கிழித்து அதுக்குள்ளார எடுத்துகிட்டு போய் வச்சுனாவே போதுங்க, செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். நண்பர்களுக்கு நிறைய டவுட் என்னென்னா செடியை கீழே வைக்கிறதா இல்லை க்ரோ பேக்கில் வைக்கிறதா அப்படின்னு மிகப்பெரிய டவுட்டு நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செடிகளை நீங்கள் என்ன பண்ணலான்னா தரையில் வைக்கிறது பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து 20-30 வருஷம் வரைக்கும் காய் கொடுக்க வேண்டிய ஒரு செடி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி நான் அதிலேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இதில் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். அங்கே பார்த்ததுக்கும் இங்கேயும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இலைகள் எல்லாமே நம்ம நார்மல் கிரேப்ஸ் மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுக்காக க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு இதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவரை கிழிச்சிட்டு நம்ம கிரவுண்டில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவோம் அழகாக. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்புகிறேன் நான். இவ்வளோ நேரம் யார் யாரெல்லாம் பொறுமையாக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக, ஆனால் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும். உங்கள் வீட்லேயும் இயற்கை முறையில் நீங்களும் திராட்சை அறுவடை செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக. நீங்கள் எங்கள் சேனலுக்கு சொன்ன மாதிரி புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி திராட்சை விதை மூலமா உருவாக்குறது அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இதை விட பெட்டரான வீடியோவோட சந்திப்போம்.